ஆதாயம் வேறு வருமானம் வேறு. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், அதுல வரக்கூடியது நமக்கு வருமானம். ஒரு இடம் வாங்கி போடுறோம், அதனுடைய விலை ஏறும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது ஆதாயம். அதே இடத்துல ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறோம், அதுல வரக்கூடியது வருமானம். அந்த வீட்டினுடைய விலை அதிகரிக்கும் பொழுது கிடைப்பது ஆதாயம். ஆனா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா நமக்கு வருமானம் கிடையாது. சாவரன் கோல்டு பாண்ட் மட்டும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, அதனுடைய முதிர்வு காலம் கடந்து 8 ஆண்டுகள் கடந்து ரிடம்ஷனுக்கு போகும் பொழுது அரசாங்கம் நமக்கு நம்ம கொடுத்த பணத்தை அன்னைக்குள்ள மதிப்பு இருக்கு. தங்கம் அன்னைக்கு 8 ஆண்டுகளுக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு நமக்கு திருப்பி தருவாங்க. பொதுவாகவே தங்கத்தை நம்ம நீண்ட காலம் போல நம்ம தான் பார்க்கிறோம் இந்தியர்கள். ஆனால் உலகம் முழுவதும் தங்கம் என்பது குறுகிய காலத்துல 6 மாதம் 1 ஆண்டு 1.5 ஆண்டு காலகட்டத்துல வாங்கி வைக்கக்கூடிய பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. நீண்ட கால அடிப்படையில அது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு வச்சுப்பாங்க, ஒரு முதலீட்டினுடைய ஒரு சிறுபகுதியாக. வணக்கம். இன்று நம்முடைய மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு நாகப்பன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் நாகப்பன் சார். வணக்கம். டிஜிட்டல்ல தங்கத்துல எப்படி சார் முதலீடு பண்றது, அதுக்கான வழிவகைகள் என்ன சார்? இப்ப முதல்ல அந்த கான்டெக்ஸ்ட நம்ம கரெக்டா செட் பண்ணிடணும். டிஜிட்டல் தங்கம் அப்படின்னா என்ன? ஏன்னா முன்னால இ கோல்டுன்னு ஒண்ணு இருந்தது, இ சில்வர்னு இருந்தது. அதை வந்து ஒரு நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பங்குச்சந்தை மாதிரியான அமைப்பு அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த அமைப்பே ஒரு திவாலானதுனால இப்போ அந்த இ கோல்டு இ சில்வருங்கிறது கான்செப்ட் இப்போ இல்லை. அதனால நம்ம அதோட இதை மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம இப்போ டிஜிட்டல் கோல்டுன்னு பேச போறது வந்து ஒரு 3 வடிவங்களானதை நான் சொல்ல போறேன். நம்ம இன்னைக்கு பேச போறது 1, தங்கம் சார்ந்த பரஸ்பர நிதி திட்டங்கள், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். 2, பங்கு சந்தையில் வர்த்தகமாகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு ETF சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிறது. 3, சாவரின் கோல்டு பாண்ட், SGBன்னு சொல்லக்கூடியது. இது வந்து மத்திய அரசே ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடக்கூடிய தங்க பத்திரங்கள். ஆக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு ETF, சாவரின் கோல்டு பாண்ட், இது 3 தான் நான் ஒட்டுமொத்தமாக இப்ப டிஜிட்டல் கோல்டுங்கிற அடிப்படையில நம்ம பேச போறோம். இதை தவிர வேற சில பேமெண்ட் கேட்வேல எல்லாம் கொடுக்குறாங்கண்ணா, அதை பத்திலாம் இப்ப பேச விரும்பல. ஏன்னா நம்ம எந்த முதலீடு செய்தாலும் அது வந்து ஒரு ரெகுலேட்டட் முதலீடாக இருக்க வேண்டும். அதை யாரு ரெகுலேட் பண்றாங்க, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரை நம்ம அணுகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு இல்லாமல் நம்ம அந்த முதலீட்டுல பணம் போடுறதுல எனக்கு சம்மதம் இல்லை. அதனால இது 3 வந்து நெறிமுறைப்படுத்தப்பட்ட முதலீடுகள். அதனால இதை 3 பத்தி நம்ம இன்னைக்கு விரிவாக நம்ம பேசலாம். இந்த கோல்டு ETF அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வர்த்தகம் வணிகமாகக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டும்பாங்க. அங்கு வணிகமாகக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நிகராக 1 கிராம் தங்கத்தை வந்து அவங்க சாதாரணமாக வைத்திருப்பார்கள். இப்ப அந்த யூனிட்டையும் பிரித்து சின்ன யூனிட்டுகளாக கொண்டுட்டாங்க. அப்ப அந்த ஃபிராக்ஷனல் கோல்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த கோல்டு ETF வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பங்கு தரகர், தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை இருக்கு இல்லையா, அங்கு வந்து செபியிடம் பதிவு பெற்ற பங்குச்சந்தை தரகர்கள் அணுகி அவர்கள் மூலமாக நம்ம வந்து டிமேட் கணக்கு, அதுக்கு ஒரு டிமேட் கணக்கு வேணும், அதன் மூலமாக நம்ம வாங்கலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வாங்கலாம். இந்த கோல்டு ETF அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தங்கத்தினுடைய விலை ஏறும் போதெல்லாம் இதுவும் ஏறும், தங்கத்தினுடைய விலை இறங்கும் போதெல்லாம் இதுவும் இறங்கும், அதனுடைய விலையை விட்டுத்தான் இருக்கு. இது வந்து கோல்டு ETFன்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம வந்து சந்தையில் தினசரி வர்த்தகமாகும், தினசரி வாங்கலாம், தினசரி விற்கலாம், லிக்விடிட்டி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. இதுல இருந்து மாறுபட்டது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது. இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுக்கக்கூடிய பணத்தை, ஏன்னா நம்ம இதை வாங்க போறது மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய AMC தான் வாங்க போறோம், பங்கு சந்தையில் அல்ல, தரகர் மூலமாக அல்ல. அவங்கள்ட்ட வாங்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில வாங்கும் பொழுது நம்மகிட்ட வாங்குற பணத்தை அவங்க வந்து தங்கம் உற்பத்தி செய்யக்கூடிய, தங்கம் மைன் செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்களுடைய பங்குகளிலோ அல்லது கோல்டு ETF நான் முதல்ல சொன்ன ETF கூட அவங்க முதலீடு செய்வார்கள். அந்த மாதிரி செய்யும் பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அந்த நிறுவனங்களுடைய மதிப்பு அல்லது அந்த ETF மதிப்பு உயரும், அப்ப நமக்கும் இது உயரும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏன் சார் நம்ம ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏன்னா ஒரு மற்ற ஃபண்டில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு ஃபண்ட் இது. ஸோ இது ஏன் முதலீடு செய்யணும், நேரடியாகவே ETF முதலீடு செய்யலாமே, லிக்விடிட்டியும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ETF பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இப்போ ஸ்பிளிட் பண்ணதுனால அதில் குறைவான அளவுல இன்வெஸ்ட் பண்ண முடியும், பட் ஃபிராக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஃபண்டில் வந்து மாதம் 1000 ரூபாய்
சிஸ்டமேட்டிக்கா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாம். அந்த வசதி அதுல இருக்குது. எஸ்ஐபின்னு சொல்றோம் இல்லையா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அடிப்படையில் நம்ம முதலீடு செய்யலாம். அதனால கோல்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது ஒரு சின்ன அதுல ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இல்லை. ஸோ கோல்டு ETF என்னன்னு பார்த்தோம், பங்குச்சந்தையில் வர்த்தகமாகக்கூடிய தங்கம் சார்ந்த ஒரு நிதி திட்டம். அதற்கு அடுத்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ மூன்றாவதாக சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது. இந்த SGB அல்லது சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மத்திய அரசு வெளியிடக்கூடியது ரிசர்வ் வங்கி மூலமாக. அதனால அந்த உத்தரவாதங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் தங்கத்தினுடைய விலை ஏறும் போதெல்லாம் இந்த கடன் இந்த பத்திரத்தினுடைய விலை அதிகரிக்கும், தங்கத்தினுடைய விலை குறையும் பொழுது இந்த பத்திரத்தினுடைய விலை குறையும். ஒரு பெரிய அனுகூலம் என்ன அப்படின்னு ரெண்டு அனுகூலம் சொல்லலாம். அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு ETF, இதை ரெண்டை விட இதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வருடத்திற்கு 2.5% நமக்கு வந்து வருமானம் ஒரு வட்டி கொடுக்குறாங்க அரசு. நீங்க ETF உங்களுக்கு வட்டி வராது, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் வட்டி வராது. தங்கமா வாங்கி வச்சீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இருக்காது. ஏன்னா தங்கத்திலேயே வருமானமே இருக்காது, ஆதாயம் மட்டும்தான். இந்த ஆதாயத்துக்கும் வருமானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆதாயம் வேறு, வருமானம் வேறு. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், அதுல வரக்கூடியது நமக்கு வருமானம். ஒரு இடம் வாங்கி போடுறோம், அதனுடைய விலை ஏறும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது ஆதாயம். அதே இடத்துல ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறோம், அதுல வரக்கூடியது வருமானம். அந்த வீட்டினுடைய விலை அதிகரிக்கும் பொழுது கிடைப்பது ஆதாயம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா நமக்கு வருமானம்ங்கிறது கிடையாது, ஆதாயம் மட்டும்தான். ஆனால் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு என்னன்னு பார்த்தோம்னா சாவரின் கோல்டு பாண்ட். இதுல நம்ம செய்யக்கூடிய முதலீட்டிற்கு ஆண்டுக்கு 2.5% நமக்கு வட்டி கொடுக்குறாங்க. குறைவா இருக்கேன்னு நினைக்கலாம், பட் ஒண்ணுமே இல்லாத ஒரு முதலீடை விட 2.5% வருமானம் வரக்கூடிய ஒரு முதலீடு நல்லது. 8 ஆண்டு காலம் இதற்கு முதிர்வு தொகை. ஸோ 8 ஆண்டு காலம் கழித்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த 8 ஆண்டு காலகட்டத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% இதன் மூலமாக வருமானமே வந்திருக்கும். அதனுடைய விலை உயரலாம் கூட, ஒருவேளை தங்கத்தினுடைய விலை 8 ஆண்டுக்கு பிறகு உயரவில்லை என்றால் கூட இந்த 20% வருமானம்ங்கிறது நமக்கு நம்ம கணக்குல வந்து விழுந்திருக்கும். இது மிக முக்கியமான ஒரு அனுகூலம். ரெண்டாவது சாதகம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருமான வரி. இந்த 2.5% வருமான வரி உண்டு, ஆனா அதாவது நமக்கு வருமான வரி இருந்தால் உண்டு இல்லைனா இல்லை, ஆனா TDS கிடையாது, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. வரி பிடித்தம்ங்கிறது எதுவும் கிடையாது, நம்ம கைக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு இன்கம் டாக்ஸ் இருந்தா கட்டணும், இல்லைனா கட்ட வேண்டாம், நம்ம முழுவதுமாக எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சாதாரணமாக தங்கத்தை வைத்திருந்து நம்ம சந்தையில விற்கும் பொழுது விலை அதிகரித்திருந்து விற்றோம்னா அதற்கு மூலதன ஆதாய வரி அப்படின்னு ஒண்ணு உண்டு வருமான வரியில. ஓகே, இப்ப நம்ம தங்க வாங்கி 3 ஆண்டு காலகட்டத்திற்குள் வித்தோம்னா அதற்கு நம்ம மொத்த வருமானத்துல எந்த வரி கட்டத்துல இருக்குமோ, 10%, 20%, 30%, எந்த ஸ்லாப்ல இருக்குமோ அந்த ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமான வரி கட்டணும் இந்த ஆதாயத்திற்கு. ஏன்னா அது வந்து குறுகிய கால ஆதாயம்னு சொல்றது, 3 ஆண்டுக்கு உள்ள இருந்தா. தங்கத்தை வாங்கி 3 ஆண்டு காலத்திற்கு பிறகு நம்ம விற்கும் பொழுது வரக்கூடிய ஆதாயத்திற்கு பெயர் நீண்ட கால மூலதன ஆதாயம். அந்த நீண்ட கால மூலதன ஆதாயம் அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறதுக்கு 20% தான் வரி. நம்ம 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்தா கூட நமக்கு 30% வராது இந்த லாபத்திற்கு, 20% தான். அது மட்டுமல்ல, அந்த 20% முழு லாபத்தின் மீது எடுக்க மாட்டார்கள். நம்ம தங்க வாங்கின விலையிலிருந்து வாங்கின தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் வருஷம் பணவீக்கம் எவ்வளவு இருந்ததோ அந்த பணவீக்கத்திற்கு தக்க அந்த நம்ம வாங்கின காஸ்ட் அடக்க விலையை உயர்த்துவார்கள். உயர்த்தியதற்கு பிறகு அதற்கு பிறகு நம்ம வந்து லாபம் வைத்து வித்திருந்தால் அந்த லாபத்திற்கு மட்டும்தான் அந்த 20% வருமான வரி. ஒருவேளை அந்த பணவீக்கத்திற்கு தக்க விலையை அதிகரிக்கும் பொழுது இன்னைக்கு விற்கக்கூடிய விலையை விட குறைவாக இருந்தால் எந்த விதமான வருமான வரியும் கிடையாது. ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பெனிஃபிட்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் தங்கத்துல. இது வந்து எதற்குன்னா, நம்ம பிசிக்கல் கோல்டு வாங்கி வித்தோம்னா 3 வருஷத்துக்குள்ளேன்னா நமக்கு எப்ப உள்ள டாக்ஸ், 3 வருஷத்துக்கு மேலன்னா 20% வித்து பணவீக்கத்துக்கு தக்க அட்ஜஸ்ட் பண்ண டாக்ஸ். இதே தான் டெட் ஃபண்டுக்கு, இதே தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு, இதே தான் கோல்டு ETFக்கும் வரும். ஆனால் சாவரின் கோல்டு பாண்ட் மட்டுக்கும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, அதனுடைய முதிர்வு காலம் கடந்து 8 ஆண்டுகள் கடந்து ரிடம்ஷனுக்கு போகும் பொழுது அரசாங்கம் நமக்கு நம்ம கொடுத்த பணத்தை அன்னைக்குள்ள மதிப்பு இருக்கு. தங்கம் அன்னைக்கு 8 ஆண்டுகளுக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு நமக்கு திருப்பி தருவாங்க. உதாரணமாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாவரின் கோல்டு பாண்ட் முதன் முதலாக விற்கப்பட்ட பொழுது 2600 ரூபாய் அந்த விலை தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம 5000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இது அப்படியே ஒருவேளை 6000, 7000 ஆச்சுன்னா நம்ம அந்த முழு அந்த திருப்பி கிடைக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய முழு லாபத்திற்கும்
எந்த விதமான வருமான வரியோ நீண்ட கால மூலதன ஆதாய வரியோ கிடையாது. There is no long term capital gain tax. இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அனுகூல சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கும் பொழுது. சரி, அப்ப எல்லாருமே சாவரின் கோல்டு பாண்டே வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. நம்மளுடைய தேவை என்னவோ அதை பொறுத்து வாங்கணும். ஏன்னா சூட்டபிலிட்டி ஆளுக்கு ஆள் மாறுபடும். நம்மளுடைய எந்த தேவைக்காக அதை வாங்குறோம், அதுல முதலீடு செய்யறோங்கிறத பொறுத்து தான் அது மாறும். எனக்கு ஒரு 8 ஆண்டு கழிச்சு இந்த தங்கம் தேவைப்படும், ஆனா அன்னைக்கு விலை அதிகரிச்சிடும், அதனால இன்னைக்கே நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன். என்னுடைய பெண்ணுடைய திருமணத்துக்கு இப்ப காலம் மாறிடுச்சு, இப்ப அதெல்லாம் யாரும் கேட்கறதும் இல்லை பல இடங்கள்ல. பட் ஆனாலும் ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அதற்காக ஒரு ஹெட்ஜ் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்ட் ரொம்ப நல்லது. ஏன்னா ஆண்டுக்கு 2.5% வருமானம் வருது, நீண்ட கால மூலதன ஆதாய வரி கிடையாது, அது மத்திய அரசே வெளியிடக்கூடிய ஒரு பத்திரமாக இருக்கு. அதுவும் எல்லாம் போக பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வர்த்தகமும் ஆகுது. அதனால நீங்க 8 ஆண்டுகாலம் காத்திருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதுக்கு இடையிலேயே உங்களுக்கு பணம் வேணும்னா மும்பை பங்குச்சந்தை அமைப்புலயோ அல்லது தேசிய பங்குச்சந்தை அமைப்புலயோ அந்த தரகர் அணுகி நீங்க அதை வித்து காசு பண்ணலாம், டிமேட்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டுமல்ல, 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு முடியும் பொழுது அரசாங்கமே திரும்பவும் அந்த அணுகி இருக்கக்கூடிய விலையில வாங்கிக்கிறாங்க. 8ஆம் ஆண்டுகாலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் இல்ல. அதனால சாவரன் கோல்டு பாண்ட் நம்ம பண்ணலாம். ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பங்குச்சந்தையில் நம்ம விற்க போகும் பொழுது மிகப்பெரிய லிக்விடிட்டி இல்லை. உடனடியாக ஒரு பெரிய குவான்டிட்டியை நீங்க ஒரு 50-100 யூனிட்டை விற்று வாங்குறதுங்கிறது முடியாது. முடியும், ஆனா அதற்கு விலை டக்குன்னு குறையுது. விற்க போகும்பொழுது வாங்க போகும்பொழுது விலை அதிகமாக இருக்கு. இந்த சிக்கல் இருக்கு. இதற்கு தான் கோல்டு ETF போகும் பொழுது நமக்கு என்ன அனுகூலம்னா, அந்த லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் வாங்க விற்க இருப்பாங்க. உடனே உடனே ஒரு சின்ன விலை வித்தியாசத்துல உடனே வாங்கி வாங்க முடியும், வித்துற முடியும், உடனே வெளியேற முடியும், உடனே என்டர் பண்ண முடியும். ஆக நம்ம நீண்ட கால தேவைக்கு சாவரின் கோல்டு பாண்ட் பெட்டர். குறுகிய கால வர்த்தகத்திற்கு வணிகத்திற்கு சாவரின் கோல்டு பாண்ட் பக்கம் போறது நல்லது இல்லை. அதை விட கோல்டு ETF போறது நல்லது. ஏன்னா அது குவிக்கா வாங்கி விற்கிறதுக்கு ஈஸி. பொதுவாகவே தங்கத்தை நம்ம நீண்ட கால மூலதனமாகத்தான் பார்க்கிறோம் இந்தியர்கள். ஆனால் உலகம் முழுவதும் தங்கம் என்பது குறுகிய காலத்துல 6 மாதம் 1 ஆண்டு 1.5 ஆண்டு காலகட்டத்துல வாங்கி விற்கக்கூடிய பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. நீண்ட கால அடிப்படையில அது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு வச்சுக்குவாங்க, ஒரு முதலீட்டினுடைய ஒரு சிறு பகுதியாக. இப்படி பார்க்கும்பொழுது கோல்டு ETFங்கிறது வணிகம் செய்வதற்கு ஏற்ற ஒரு டூலா, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரும்பொழுது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது நல்லா இருக்கு. ஆக இந்த மூன்றுமே வெவ்வேறு தரப்பினருக்கு வெவ்வேறு, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய கோல்ஸ் என்ன, என்னுடைய இப்போதைய வயது என்ன, எனக்கு எவ்வளவு ஆண்டு காலகட்டத்திற்கு இந்த முதலீட்டை பார்க்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து இதுல நம்ம கிடைக்கக்கூடிய வரிச்சலுகை என்ன, லிக்விடிட்டி என்ன, இம்பாக்ட் காஸ்ட் சொல்லுவோம், வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள வித்தியாசம் குறைவாக இருக்கிறதா, லிக்விடிட்டி இருக்கா, இப்படி பாதுகாப்பு இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் முதலீடு செய்யணும். முக்கியமாக நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கவனம் கொள்ளணும், டிஜிட்டல் கோல்டு இது மூன்றுக்கும் பிசிக்கல் கோல்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, இதுல மூன்றுல எந்த முதலீட்டுலயுமே உங்களுக்கு வந்து நீங்க இப்ப பிசிக்கல் கோல்டு வாங்கினா GST கட்டணும். அது கிட்டத்தட்ட உங்களுடைய விலையை ஒரு 10% வரைக்கும் அது வந்து உயர்த்துகிறது. இங்க அது கிடையாது. அதே மாதிரி வந்து வாங்கும் பொழுது பிசிக்கல் கோல்டு ஆக்சுவல் தங்க வாங்கும் பொழுது கூலி சேதாரம் அப்படின்னு 15-20% போயிடும். திரும்ப விற்கும் பொழுதும் அதை கழித்து கொண்டு போய் தான் கொடுக்குறாங்க பெரும்பாலானவர்கள். நீங்க எங்க வாங்குனீங்களோ அங்க கொண்டு போய் கொடுக்கணும். அந்த சிக்கல்லாம் இந்த டிஜிட்டல் கோல்டுல, இந்த பிசிக்கல், இந்த நாம விவாதித்த அந்த மூன்று கோல்டுலயும் அது கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி, திருடு போயிடுங்கிற பயம் கிடையாது. இதுக்காக நம்மள யாராவது கழுத்தறுத்து கொண்டுருவாங்களா அப்படிங்கிற பயம் கிடையாது, திருட்டு பயம் கிடையாது. இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே டிமெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாக யாரும் அப்படி சுலபமாக எடுத்துட்டு போயிட முடியாது. அது பார்க்கணும். பியூரிட்டி இஷ்யூ கிடையாது. நம்ம வாங்கினது 24 கேரட் தானங்கிறது அந்த தலைவலையே 100 தடவை கொடுத்துட்டு அவங்க பாத்துக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா ETF அவங்க உள்ளபடி அந்த தங்கம் வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத ஒரு ஆடிட் டீம் இருக்கு. ஆடிட் பண்ணி செபியிடம் அவர்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை வந்து பதிவு செய்யணும். இப்ப வெளிநாடுகள் இன்னும் அட்வான்ஸ்டா என்ன பண்றாங்கன்னா, தங்கத்தினுடைய பார் நம்பரை கூட அவங்களுடைய இணையதளத்துல போடுறாங்க. SPDR ஒரு நிறுவனம் இருக்கு, நம்ம முதலீடு செய்த தங்கத்தினுடைய பார் நம்பரை கூட அங்க போடுறாங்க. இங்க இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஆக பிசிக்கல் கோல்டுங்க இதுக்கும் பார்க்கும் பொழுது வரி, வருமான வரி சலுகை, அதே மாதிரி நீண்ட கால மூலதன ஆதாய வரி சலுகை இருக்குது, VAT அல்லது GST இல்லைங்கிறது ஒன்று, இம்பாக்ட் காஸ்ட் ரொம்ப குறைவு, கூலி சேதாரம் எல்லாம் கிடையாது, பாதுகாப்பு, இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டுன்னு நம்ம இது வரைக்கும் விவாதித்து இந்த கோல்டுல போறது தான் பெட்டர். நீங்க ஒரு ஆபரண தங்கமாக அணிந்து கொண்டு மகிழ்ச்சி எனக்கு கொடுக்கறது, எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை இதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நான் அதை தவறுன்னே சொல்லலை, அது அது வேறு.
அதற்கு அது அதுக்குள்ள காஸ்ட் நம்ம பேர் பண்ண ரெடியா இருக்கணும், அதுக்கு தயாரா இருக்கணும், அதுக்கு போகணும் இல்லையா. இப்போ கூகுள் பே ஃபோன் பேலாம் வந்து நாங்கள் தங்கம் வாங்குறேன் அதில் கொஞ்சம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் வந்து சரிதானா? இதில் வாங்குறது எப்படி பாதுகாப்பானதா? பேமெண்ட் கேட்வே மூலமாக வாங்குறாங்க. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பேமெண்ட் கேட்வேங்கிறது வந்து ஒரு ஒரு இ காமர்ஸ் ஒரு இணையதளம் போர்ட்டல் மாதிரி தான். அவங்க எதையும் உத்தரவாதம் கொடுக்கறதோ அல்லது எதையும் வந்து கேரண்டி கொடுக்கறதோ கிடையாது. அதனுடைய பியூரிட்டியோ அல்லது கட்டாயம் டெலிவரி ஆகணும், அது வந்து ஒரு நிறுவனத்துக்கு தான் அவங்க டைஅப் பண்றாங்க. இப்போ எம்எம்டிசி மாதிரி நிறுவனத்தோட டைஅப் பண்ணி பண்றாங்க. மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ட்ரேடிங் கார்பரேஷனோட சில வங்கிகள் சேர்ந்து பண்றாங்க. அது பொதுத்துறை வங்கியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நம்பி பண்ணலாம். மற்றபடி இந்த சிட் ஃபண்டா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், சிட் ஃபண்ட்ல கூட உங்களுக்கு எல்லாம் நடந்தது தெரிஞ்சிருக்கும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியம் மிக்க நிறுவனம் சென்னையில வந்து அந்த பணத்தை கொடுக்க முடியாம திவாலான கதை எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம எந்த முதலீடு செய்யறோம்னாலும் அது வந்து ரெகுலேட்டடா, அதை யாரு ரெகுலேட் பண்றாங்க, அது இப்ப நம்ம இப்ப நான் சொன்ன இந்த மூன்றையும் வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய செபி ரெகுலேட் பண்றாங்க. மத்திய அரசாங்கமே வெளியிடக்கூடியதா இருக்கு, அது வந்து பங்கு சந்தையில வர்த்தகமா இருந்ததுனால அதையும் மறைமுகமாக செபியினுடைய ரெகுலேஷன்ஸ்ல வந்துருது. ஆக இதுல வந்து நம்ம நம்பி முதலீடு செய்யலாம். மற்றதுல எல்லாம் முதலீடு செய்யும் பொழுது அந்த ரெகுலேஷன் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அந்த ரெகுலேட்டடா, இந்த ப்ராடக்ட் ரெகுலேட்டடா, அதை யார் ரெகுலேட் பண்றாங்க, இதுல எனக்கு ஒரு குறை இருக்குன்னா யார்கிட்ட போய் நான் வந்து ஆம்புட்ஸ்மேன் யாரு, யார்கிட்ட போய் நான் இதை பத்தி ஒரு குற்றம் குறைய சொல்ல முடியும், செபியில போய் சொல்ற மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கறத தெரிந்து கொண்டு முதலீடு செய்யுங்கள் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான தேவை இருக்குதா நான் நினைக்கல. இந்த மூன்று முதலீட்டு திட்டங்களே அருமையான திட்டங்களா இருக்கு. இதுல ஏதாவது உங்களை கூட முதலீடு செய்து நம்ம வந்து அந்த பலனை நேரடியாக பெற முடியும் அப்படின்னு தான்.